இன்று புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளை வழிபடுங்கள், செல்வ செழிப்பை பெற்றிடுங்கள். புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பு என்ன? புரட்டாசி மாதம் முழுக்க பல விரதங்கள், வழிபாடுகள், பண்டிகைகள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த மாதத்தை பெருமாள் மாதம் என்று அழைப்பார். 108 திவ்ய தேசங்கள் உட்பட எல்லா பெருமாள் கோயில்களிலும் புரட்டாசி மாதத்தில் வழிபாடுகள் உற்சவங்கள் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. புரட்டாசி மாதம் சூரியன் கன்னி ராசியில் இருக்கும் நாட்களில் தான் நாம் புரட்டாசி மாதம் என்கிறோம். கன்னி ராசியில் அதிபதியான புதன் அதிதேவதை விஷ்ணு புரட்டாசியில் பெருமாளை வழிபடுவதால் புதனின் அருள் நமக்கு கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் புதனையும் இவரின் அதிபதியான மகாவிஷ்ணுவையும் வழிபடுவதனால் சனி ராகு கேது உண்டாகும் தோஷங்கள் நீங்கும். புதனின் நப்பு கிரகணம் சனி, எனவே இவர்களை வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும். புதன் சகல கலைகளையும் வல்லவர். புதன் புத்தி கூர்மை கற்ற போன்றவற்றைக்கு அதிபதி. ஆகையால் இவரை வழிபடுபவர்கள் அறிவை கொடுப்பார். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் வீட்டை சுத்தமாக செய்து வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்தின் முன் விளக்கேற்றி துளசி இலை சேர்ந்த தீர்த்தத்தை ஒரு செம்பில் ஊற்றி படம் முன் வைத்து வணங்க வேண்டும். அதை சிறிதளவு அருந்தி விரதத்தை துவக்க வேண்டும். விஷ்ணு புராணம் 4000 திவ்ய பிரபந்த விஷ்ணு சஸ்கராமம் உள்ளிட்டவற்றை படிக்கலாம். மாலையில் பெருமாள் கோயிலில் சென்று நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கினை ஏற்றி வழிபட வேண்டும். புரட்டாசி சனியின் கிழமையின் சிறப்பு. புரட்டாசி சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரும். திருப்பதியில் புரட்டாசி சனிக்கிழமைகள் வழிபாடு செய்வதன் மிகவும் சிறப்பாகும். அல்லது வீட்டில் வெங்கடாஜலபதிக்கு திருவுருவ படத்தை வைத்து வழிபடலாம். பெருமாள் கோயிலில் துளசி மாலை வாங்கி சென்று வழிபட வேண்டும். இனிப்பும் எள்ளும் கலந்து காக்கத்திற்கு உணவு அளிக்கலாம். இதன் மூலம் சனி தோஷம் விளங்கும் என்பது நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமை விரதம் மேற்கொண்டால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். செல்வ செழிப்பு கெற்றும் துன்பங்கள் விளங்கும். புரட்டாசி மாதம் முழுவதும் அசவத்தை விளக்குவது நல்லது. இயலாதவர்கள் சனிக்கிழமை அன்று மட்டுமாவது அசைவம் சாப்பிடாமல் இருக்கலாம். எல்லா மாதங்களிலும் சனி விரதத்தை கடைபிடிக்கலாம். ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமையில் இருந்த விரதம் இருந்த பலன் கிடைக்கும். புரட்டாசி சனிக்கிழமையானது இன்று பெருமாளை வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் எண்ணற்றவை. தோஷங்கள் எதனால் வருகிறது? எந்த தோஷருக்கு எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற பரிகாரம் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பது போன்றவற்றுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய